ஃபிஃப்த் பொசிஷனில் எந்த படத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 25, 2013 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணல, நான் வேற நாட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் யாருன்னு சொல்லிட்டு, நம்மளோட கமல்ஹாசன் அவர்கள் நடித்த விஸ்வரூபம் படத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து தூண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த போராட்டத்தினால அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்து டெரரிசம் பத்தி நிறைய வந்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதுனாலே மக்கள்கிட்ட வந்து டெரரிசம்னா நமக்கு ஒரு கன் ஷூட் அப்படின்னாலே நார்மலாக போலிக்கும். இந்த மாதிரி டெரரிஸ்ட் பத்திலாம் பேசுறப்ப மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் படம் வந்து பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக பூர்த்தி பண்ணல அப்படிங்கிறதா ஒரு உண்மையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கதையெல்லாம் நார்மலாக எடுத்தாலே யாருக்குமே புரியாது. இவரோட ஸ்டைலில் வந்து எடுத்ததுனால எனக்கே பர்சனலாக வந்து ஒரு 4-5 பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து படம் புரிஞ்சுது. அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிறதுனால கூட இருந்திருக்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு புரியாத படமாக இருந்தனால தான் ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. இந்த படத்தில் வந்து இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி 3 பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கர் மகாதேவ் வந்து போட்டிருக்காரு. அடுத்து வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, லாய் போட்டிருக்காரு, இக்சன். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காங்க. வேற யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க, பூஜா குமார் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நாசர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து முக்கியமான ரோல் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. கதை சுருக்கம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஒரு டெரரிசம் இருக்கு, இவர் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்காரு. அந்த ஏஜென்ட் மூலயமா வந்துட்டு டெரரிசம்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதை. யாருக்குமே புரியாத படத்தை எடுத்துகிட்டு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாப் ஆயிடுச்சு. பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தாலும் பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து 5 தரத்தில் நம்ம வச்சுருக்கோம்.